ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 11 சமம் உங்களையே தேடி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு ஸ்கூல் இருக்கு, அதை ரேஷியோ கேட்குறாங்க. என்னது ரேஷியோ வந்து என்னது ரேஷியோ ஆஸ்கிங் தி ரேஷியோ, எந்தெந்த ரேஷியோ ஹாலிடேஸ்க்கும் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ்க்கும் கேட்குறாங்க. ஹாலிடேஸ் டிவைடட் பை ஒர்க்கிங் டேஸ், செம கொஸ்டினியா ஒர்க்கிங் டேஸ் சரி. ஆனால் இதில் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், கரண்ட் அகாடமிக்கில் 2023ல் 220 நாள் ஸ்கூலுக்கு போகணும், எத்தனை மொத்த ஒர்க்கிங் டே எவ்வளவு 365, அவ்வளோதாங்க இதோட ரேஷியோ. புரிஞ்சா? ரைட். ஓ சாரி, இது வந்து ஹாலிடே 220 நாள் கிடையாது. ஏன் ஹாலிடேஸ் வந்து என்னென்னா ஒர்க்கிங் டே மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஓ சாரி மென்ஸ், சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், ஒர்க்கிங் டேஸ் வந்து எவ்வளவு 220 டேஸ். அப்போ ஹாலிடே வந்து எப்படி கண்டுபிடிப்பேன், ஹாலிடேஸ் வந்து 365 - 220, ஏன்னா 365 நாள் வருஷத்துக்கு, அதனால தான். ஓகே, அப்போ 145 நாள் என்னது ஹாலிடேஸ். ஓகே கிளியர், ஒரு நிமிஷம் இருக்குங்க, இதை ரப் பண்ணிக்கலாம். இது என்ன, ஓகே கிளியர், நான் தப்பாக எழுதிட்டேன். இப்போ ஓகே, ஒர்க்கிங் டே வந்து என்னது 220, ஹாலிடே எவ்வளவு 145. இதை சிம்பிளிஃபை பண்ண என்னது என்ன வரும், 29, கீழே வந்து என்னது 44, ரைட், தட்ஸ் ஆல். இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. தேர்ஃபோர் ரேஷியோன்னு எழுதி ஹாலிடேஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ்ன்னு சொல்லி 29/44 எழுதுவார். பட் இது வந்து ஒவ்வொரு இயருக்கும் மாறக்கூடியது, சேஞ்ச் ஆகும், என்னது சேஞ்ச், பிகாஸ் அகாடமிக் இயர் பொறுத்து என்ன ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, பட் இது வந்து ஸ்டாண்டர்டாக போட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். தேங்க்யூ, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.